மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நாமும் வாழ்கிறாயே, நாமும் வாழ்கிறாயே, அரசு வருக ராஜா வின் தந்தையே, உம்மரசு வருக ராஜா வின் தந்தையே, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா. பாடுவதாக ஏகோவா ஈரே, உன்னாமம் பரிசுத்த பாடுவதாக ஏகோவா இசியே, என்றுமே வெற்றி தருவே. ஆமென். ஏகோவா இசியே, என்றுமே வெற்றி தருவே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த முக்கியமான சத்தியங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படி ஆவலாயிருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சிகளில் ஆண்டவர் எங்களோடு பேசினார், எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தார் என்று சொல்லி அநேகர் நீங்கள் தொலைபேசியின் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த காரியம் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக என்னுடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்ததான ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இது தற்செயலான காரியம் அல்ல. நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் அழைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையினால் இதிலே உங்களோடு அவர் பேசப்போகிறார். ஆகையினால் உங்கள் உள்ளங்களை திறந்து அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்க நீங்கள் காத்திருங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய வருகையை குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் எருசலேம் தேவாலயத்தின் அருகாமையிலே உட்கார்ந்திருந்த போது
அநேக காரியங்கள் இனி வருகிற நாட்களில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து சொன்னார். லூக்கா 21:5, 6 வாசிக்கும் பொழுது, பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இது அதிர்ச்சியான ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அது நடக்கப்போகிற காரியமாயிருக்கிறது. அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இடாதபடிக்கு தகர்க்கப்பட போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்து இதே அதிகாரத்தில் 3 காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, எருசலேமுடைய ஆலயம் இடிக்கப்படும். 2வது, அவருடைய இரகசிய வருகை. 3வது, அவருடைய 2nd வருகை அல்லது பகிரங்க வருகை. The destruction of the Jerusalem temple, the secret coming of Jesus or the rapture, the second coming of Jesus. எனக்கு அருமையானவர்கள், இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கேள்வி, உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன நாட்களில் இருக்கிறோம், ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார், இவைகளுக்கெல்லாம் என்ன பதில் என்று சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களுக்குரிய பதில்களை உங்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக கொடுக்கப் போகிறார். 3 மலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உயரத்தில் வித்தியாசமாக இருக்கிறது. இங்கே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு குட்டையான மலை, அது அடுத்தது ஒரு உயரமான மலை, அடுத்தது இன்னும் உயரமான மலை. தூரத்திலிருந்து பார்க்கும்போது 3 மலையாக தெரியாது, ஒரே மலை தான் தெரியும். அதுவும் கடைசி இருக்கிற மலை உயரமான மலை தான் கண்ணுக்கு தெரியும். அதுபோல 3 தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரத்தில் பின்னி பிணைந்திருக்கிறது. முதலாவது, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிற காரியம். 2வது, ஆண்டவருடைய இரகசிய வருகை. 3வது, அவருடைய பகிரங்க வருகை. எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்பட்டது? கிபி 70 ரோமர்களால் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு தரைமட்டம் ஆக்கப்பட்டது. காரணம், அதில் இருந்த வெளியேறப்பெற்ற காரியங்களை எடுக்கும்படியாக எதிரிகள் அப்படியாக அதை சூறையாடினார்கள். ஆண்டவர் சொன்ன இந்த முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்றால், நிச்சயமாக அவர் சொன்ன அடுத்த 2 காரியங்களும் நிறைவேறுவது உறுதி. ஆகையினால் அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 7 முதல், அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். இது முதல் நூற்றாண்டிலேயே அநேகர் வந்து இப்படி தான் தான் கிறிஸ்து என்று சொன்னார்கள். அதை அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் அப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். யுத்தங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்பொழுது அவர் இரகசிய வருகை குறித்து அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இந்த இரகசிய வருகை என்பது ஆண்டவர் இருந்த காலத்திலிருந்து 2000 இப்போ கடந்து வந்துட்டோம். உண்மையாகவே தான் கடைசி காலங்கள். அதுதான் எப்படி கடைசி காலங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கடந்த நூற்றாண்டில் தான் எவ்வளோ யுத்தங்கள் நடந்திருந்தாலும், உலக யுத்தம், உலக மகா யுத்தம், வேர்ல்டு வார் என்கிற பேர் இந்த 20 நூற்றாண்டிலே தான் சொல்லப்பட்டது. முதல்
வேர்ல்டு வார் 1914-18, ரெண்டாவது உலக மகா யுத்தம் 1936-45. ஆகையினால் இந்த உலக மகா யுத்தம் அநேக தேசங்கள் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் எதிராக யுத்தம் பண்ணுகிற அந்த சம்பவம் இப்பொழுது தான் நடக்கிறது. 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடக்கலை. அதை தான் இங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் சம்பவிக்கும் நான் சொல்கிறார். 10 வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது நம்முடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜீகா வைரஸ் மற்றும் ஈபோலா வைரஸ், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் நோய் ஒரு கொள்ளை நோய். அதற்கு இன்றைக்கு வரைக்கும் அது தீர்வதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ போன்ற கொள்ளை நோய்கள் அதிகமாக கடந்த 100 ஆண்டு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நிலவி வருகிறதை பார்க்கிறோம். வானத்திலே பயங்கரமான தோற்றங்கள், இரத்த நிலவு 2015-16 ஆண்டுகளிலே அது நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இன்னும் அநேக சம்பவங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே அமெரிக்காவிலே இந்த சூரிய கிரகணம் நடந்ததை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான விதத்தில் அது நடந்திருக்கிறது. 12 வசனம், இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இது உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது. முக்கியமாக உபத்திரவம் பயங்கரமான விதங்களில் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. கம்யூனிச தேசங்களில் 1960, 70, 80 ஆண்டுகளிலே அதிகமாக உபத்திரவம். முக்கியமாக நாம் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் வளைகுடா தேசங்களிலே அநேக கிறிஸ்துவ விசுவாசிக்கிற மக்களை, கிறிஸ்தவர்களை இந்த தீவிரவாதிகள், ISIS போன்ற தீவிரவாதிகள் லட்சக்கணக்கிலே கொன்று போட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். மனிதர்கள் இனப்படுகொலை என்று சொல்லப்படுகிறதை கிறிஸ்துவின் நிமித்தமாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாக இந்த மரணங்கள் உண்டானதை நாம் கண்கூடாக செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 13 வசனம் முதல், ஆனாலும் இது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும், ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது ஆண்டவர் அப்படிப்பட்ட உபத்திரவ நேரத்தில் யார் அவருடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும் அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே தேவையான வார்த்தைகளை தருவார். அந்த வார்த்தைகளை சொல்லி, சாட்சியை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, அந்த உபத்திரவப்படுத்துகிறவர்களும் சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு ஒரு வாய்ப்பாக கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 16 வசனம் முதல் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கப் போகிற சம்பவம். இரகசிய வருகைக்கு பின்பாக, இதுவரைக்கும் உபத்திரவத்தை பற்றி பேசுகிறார். நான் சொன்னேன், 3 மலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்தால் நமக்கு எது தனியாக, அதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது தூரத்துன்னு பார்க்கும்போது. அப்படியாக 16 வசனத்திலே இரகசிய வருகைக்கு பிறகு கைவிடப்பட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும், அல்லது ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கும் போது என்ன நடக்கும்? 16 வசனம், பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. இந்த காட்டி கொடுக்கப்படுறதுன்றது அது கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தான் நடக்கும். ஏனென்றால் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க,
அவங்க அந்த முத்திரையை 666 முத்திரை தரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத சகோதரனோ அல்லது பெற்றோரோ அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி காட்டி கொடுப்பார்கள். இது இரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கும். அதனால் அவர்களுக்கு உபத்திரவும் மரணம் கூட சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய சித்தமில்லாமல் தலையிலிருக்கிற மயிர் ஒன்று கூட விழாது என்று சொல்லுகிறார். 19 வசனம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அதனாலே அந்த நேரத்தில் பொறுமை அவசியம். காரணம், இரகசிய வருகைக்கு பிறகு 7 தான் இருக்க போகிறது. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. அந்த 7 முடிகிற வரைக்கும் இந்த மகா உபத்திரவ காலம், அந்த மகா உபத்திரவ காலத்தை பொறுமையாய் நீங்கள் அந்த டைம் முடிகிற வரைக்கும், காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்து கொள்ளணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்பொழுது நடக்கும்? இரகசிய வருகை சம்பவித்த பிறகு அந்த 7 கடந்து செல்லும் பொழுது அதனுடைய முடிவிலே இந்த காரியம் நடக்கும். பாருங்கள், எருசலேம் சேனைகளால் சூழப்படும் போது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எருசலேமில் அதுக்கு முன்பாக ஆலயம் கட்டப்பட வேண்டும். எருசலேமில் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். முதலாவது அந்திகிறிஸ்து என்ன சொல்லுவான்? யூதர்களை நீங்கள் ஆலயம் கட்டி ஆராதியுங்கள் என்று சொல்லுவான். அப்புறம்தான் 3.5 கழித்து அவன் சொல்ல போகிறான், இல்லை நான் தான் தெய்வம், அந்த ஆலயத்தில் நான் வந்து நிற்பேன் என்று சொல்லும்போது தான் யூதர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பிக்கும். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசியிலே எருசலேமை அழிக்க பார்ப்பான். அப்போ எருசலேம் எதிரிகளால் சூழப்படும் போது என்று சொன்னால், முதலாவது எருசலேமில் ஆலயம் கட்டப்படணும். இன்றைக்கி ஆலயம் இருக்கா? இல்லை. ஆலயம் கட்டப்படணும்னா இன்றைக்கு சமாதான உடன்படிக்கை உண்டாக வேண்டும். யாருக்கு யாருக்கும்? அரபு தேசங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே இருக்கிற பிரிவினை மாறி சமாதான ஒப்பந்தம் உண்டானால்தான் ஆலயம் கட்டப்படும். அந்த சமாதான ஒப்பந்தம் யார் உண்டாக்க முடியும்? அந்திகிறிஸ்து தான் உண்டாக்க முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் சமாதானம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் அந்திகிறிஸ்து வர வேண்டும், அவன் வெளிப்பட வேண்டும். அப்படின்னா உலகத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தாகணும், ஒரு குளோபல் ஈவெண்ட், உலகமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தால்தான் அந்திகிறிஸ்து வெளிப்பட முடியும். அந்த சம்பவம் தான் என்ன? அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் இரகசிய வருகை. அந்த இரகசிய வருகையில் உண்மையாகவே அவரை பக்தியோடும் பயத்தோடும் தேடுகிற மக்கள், சாதாரணமாக மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், தேவ சித்தத்தில் வாழ்கிறவர்கள், தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்கள் இரகசிய வருகையில் எடுக்கப்படும் போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான் அந்திகிறிஸ்து வருவான். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், 2 படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இன்னொருத்தவங்க கைவிடப்படுவாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும். திடீர்னு நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்கன்னா எங்கேயும் போக மாட்டாங்க. ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொள்ளுவார். அப்போ உலகமே ஒரு குழப்பத்திலே இருக்கும். அந்த குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் தான் அந்திகிறிஸ்து எழும்புவான். ஆகினால் இந்த குளோபல் ஈவெண்ட், இந்த உலகம் முழுவதையும் பாதிக்கக்கூடிய சம்பவம், ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்க முடியும். அந்திகிறிஸ்து எழும்பத்தக்கதாக அது நடந்தாக வேண்டும். அது இயேசுவின் இரகசிய வருகை. அது மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் கைவிடப்படுவார். வயலில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை. அந்த இரகசிய வருகைக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தின் மத்தியில் தான் ஒருவேளை அந்நிய கிரகங்களிலிருந்து நம்மை தாக்க வந்திருக்கிறார்கள் என்று கூட ஒரு சர்ச்சை உண்டாகலாம். ஏனென்றால் இந்த நாட்களில் அந்நிய கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, மார்ஸ் போன்ற கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு
இன்றைக்கு அநேக லட்சக்கணக்கான கோடிகளில் பணம் செலவு செய்து செயற்கைக்கோள்கள் அனுப்புகிறார்கள். ஆகையினால் அங்கே உயிரினங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் என்கிற ஒரு பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அப்படியான ஒரு தாக்குதல் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் நாம் அனைவரும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் எல்லா பிரிவுகளையும் மறந்து மொழி இன ஜாதி இந்த பிரிவுகளெல்லாம் மறந்து ஒன்றாய் சேர வேண்டும் என்று சொல்லி தான் அந்திகிறிஸ்து எழும்புவான். எழும்பி அவன் செய்ய போகிற முக்கியமான காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அரபு மக்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தத்தை உண்டு பண்ணுவான். அந்த ஒப்பந்தத்தை உண்டு பண்ணி அவன் ஆலயத்தை யூதர்கள் கட்டவும் தேவனை ஆராதிக்கவும் அனுமதி கொடுப்பான். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவனே உடைப்பான். அப்பொழுதுதான் யூதர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவை அறிந்து கொள்ள தொடங்குவார்கள். தேவன் அப்பொழுது 2 சாட்சிகளை அனுப்புவார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல. ஆகையினால் இந்த சம்பவம் இரகசிய வருகைக்கு பிறகு நடக்கிற சம்பவமாயிருக்கிறது. 21 வசனம், அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். இந்த எருசலேமை தாக்குவதற்கு சேனைகள் வரும்பொழுது அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் வரும்பொழுது அந்த எருசலேமில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடிப்போங்க, வனாந்திரத்துக்கு போயிருங்க ஆண்டவர் சொல்கிறார். முக்கியமாக இதை வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை தான் வானத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. அதுதான் இரகசிய வருகை. அது கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இரகசிய வருகையில் செல்கிறார்கள். அந்த ஸ்திரீ அதற்கு பிறகு வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வனாந்திரத்தின் பாதை வழியாய் கடந்து செல்வார்கள், ஒரு உபத்திரவத்தின் நாட்கள். ஆனாலும் தேவன் அவர்களை பாதுகாப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வருகையை குறித்ததான முதல் பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் நானும் அந்த வருகையில் செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் அழைக்கிறார். நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் எனக்கு பின்பாக உணர்ந்து கண்களை மூடி பயபக்தியோடு சொல்லுங்கள். ஆண்டு இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்தீர், 3ஆம் நாளில் உயிர்த்தீர், நீ திரும்ப வரப்போகிறீர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நான் பாவி என்று அறிக்கையிடுகிறேன். என்னை மன்னியும். என் உள்ளத்தில் வாரும். இன்று முதல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை வழி நடத்தும். உம்முடைய வருகையிலே என்னையும் அழைத்து செல்லும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நீங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்கனவே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். இன்று முதல் உடைய வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழுங்கள். உடைய வருகையில் கடந்து செல்லும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய வருகையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்திலே கடந்த சில மாதங்களாக வருகையை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல வேண்டும். இந்த வாஞ்சியை ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார். நீங்கள் இதை கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசியிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாவங்களை மன்னிக்க ரத்தம் சிந்தி உம்முடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் கட்டுகளோடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னால் இதை விட முடியவில்லையே என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உடலிலே வியாதியோடு இருக்கிறவர்கள், எந்த அவயவத்தில் அந்த வியாதி இருந்தாலும், எந்த வேதனை அது கொடுத்து கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதி மறைவதாக. அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். சுகப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், வருமானம் சரியாக இல்லை, வேலை இல்லை என்கிற வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணும். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களது காரியங்களை வாய்க்க செய்யும் அப்பா. குடும்பங்களில் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் இன்று முதல் உடைய சமாதானம் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறதினால் அந்த வருகைக்கு ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யும். உடைய வருகையிலே நாங்கள் உண்மை சந்திக்கவும், உம்மை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு செல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நீ செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த முக்கியமான சத்தியங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய செய்தி. வருகையை குறித்து தற்சமயம் இருக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு தெளிவான பதில். யூத ஜனங்கள் இஸ்ரவேலின் தேசத்திற்கு திரும்புதல், இரத்த நிலவு, சுனாமி, பூமி அதிர்ச்சிகள், மேலும் எந்திர தொழில்நுட்பங்கள், இரகசிய வருகை மற்றும் பகிரங்க வருகையின் வித்தியாசங்கள், லூக்கா 21 அதிகாரத்தில் உள்ள இரகசியங்கள், வருகைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் உள்ள தொடர்புகள், வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு தேவையான ஆயத்தங்கள். இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்களும் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. www.fashion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.